ஒரு அறிமுக இயக்குனருக்கு அவருடைய முதல் படத்திலிருந்து பாசிட்டிவ் ரிவ்யூ வந்தால் மட்டுமே போதும், அடுத்தடுத்த படங்களில் பாக்ஸ் ஆஃபீஸில் பிக்கப் ஆகிடலாம்ங்கிற தாட்டில் இருக்க டைமில் அந்த முதல் படமே பாசிட்டிவ் ரிவ்யூவையும் தாண்டி பாக்ஸ் ஆஃபீஸ்லேயுமே எக்ஸலண்ட்டான பெர்ஃபார்மன்ஸு சில படங்கள் 2022 பண்ணியிருக்கு. அது என்னென்ன படங்கள்ங்கிறது தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். சிவகார்த்திகேயன் ஆக்டிங்கில் May 13 ரிலீஸ் ஆன டான், இந்த படத்தை அட்லிக்கிட்ட அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ண சிபி சக்கரவர்த்திங்கிறவர் டைரக்ஷன் பண்ணியிருந்தார். இவரோட முதல் மூவி தான் டான். சிவகார்த்திகேயனுடைய கெரியர்லேயே ஹையஸ்ட் கிராஸ் மூவி இப்போ டான் தாங்க. ஸோ ஒரு மாஸ் ஹீரோவோட கெரியர்லேயே ஹையஸ்ட் கலெக்ஷனை டெபியூ டைரக்டர் வந்து கொடுத்துருக்கிறாரு. உலகம் முழுக்க 120 crore அதிகமான வசூலை கொடுத்துருக்கு. ரீசெண்டாக உதயநிதி ஒரு இன்டர்வியூவில் சிவகார்த்திகேயனுடைய கெரியர்லேயே ஹையஸ்ட் ஷேர் கொடுத்த மூவி இந்த டான் தான், 38 crore வர வந்திருக்கிறதா சொல்லியிருந்தார். சிபி சக்கரவர்த்தியோட அடுத்த படம் இப்போ வரைக்கும் அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் வரலைனாலும் மோஸ்ட்லி கன்ஃபார்ம் ஆன நியூஸ்னு பார்த்தா ரஜினி ஆக்டிங்கில் சிபி ஒரு படம் பண்ண போகிறதா ஒரு நியூஸ் வந்திருக்கு. ரெண்டாவது, August 26 தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆன டைரி, இந்த படத்துடைய டைரக்டர் இன்னிசை பாண்டியன். இவருடைய முதல் மூவி தாங்க இது. இந்த படத்துக்கு பாசிட்டிவ் ரிவ்யூவும் தாண்டி பாக்ஸ் ஆஃபீஸ்லேயுமே சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தது. டைரி படத்தோட சக்ஸஸாக ஒரு ஸ்டேட்மெண்ட்டாகவே அந்த படத்தோட ப்ரொடக்ஷன் கம்பெனி 5-star கிரியேஷன்ஸ் வெளியிட்டிருந்தாங்க. மூணாவது, November 4 தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆனால் லவ் டுடே, கோமாளி படத்தை டைரக்ஷன் பண்ண பிரதீப் ரங்கநாதன் இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணி நடிச்சிருந்தார். ஹீரோவாக இவருக்கு முதல் படம் இது தான். கிட்டத்தட்ட இப்போ வர உலகம் முழுக்க 30 crore அதிகமான வசூலை கொடுத்து பிளாக் பஸ்டர் ஆகியிருக்கு. இதில் சில படங்கள்லாம் ஓடிடியில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. எக்ஸாம்பிளுக்கு முதல் நீ முடிவும் நீங்கிற படம், டானாகரன் மாதிரியான படங்களை சொல்லலாம். முதல் நீ முடிவும் நீ படத்துக்கு டைரக்டர் டர்புக்கு சிவா, டானாகரன் படத்துடைய டைரக்டர் தமிழ், இவங்க ரெண்டு பேருக்கும் முதல் டைரக்ஷன் மூவி இது தான். இப்போ சொன்ன படங்களில் உங்களுடைய ஃபேவரட் மூவியை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் சன் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஓகேவாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.